الكريم. أما بعد، ويطعمون الطعام على حبه مسكينا ويتيما وأسيرا. صدق الله العظيم. ஒவ்வொரு நாளும் அன்றைக்கு ஓதப்படக்கூடிய வசனங்களிலிருந்து ஏதாவது ஒரு வசனத்தை தராமீக சிந்தனையாக எடுத்துக்கொண்டு இங்கே நினைவு கூறுவது வழக்கம். இன்றைய தினம் ஆயத்துகள் எதையும் எடுத்துக்கொள்ளவில்லை. ரமலான் கிரை மூணு அதற்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வஃபாத்தாகி ஜன்னத்துல் பக்கியிலே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட நாள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி உலகமெல்லாம் இந்த ரமலான் கிரை மூணிலே நினைவு கூறப்படும். எனவே அவர்களுடைய வாழ்வின் சில பகுதிகளை, அவர்கள் பெண்குளத்திற்கு விட்டு சென்ற செய்திகளை, இங்கே தினந்தோறும் பெண்களும் தொழுகைக்கு வருகிறார்கள் என்கிற அடிப்படையில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா குறித்த சில சிந்தனைகளை இன்றைக்கு நாம் பார்ப்போம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை அறிமுகம் செய்து எழுதக்கூடிய கிதாபுகள் எல்லாம் பிதஅத்தும் மின் ரசூலில்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுடைய ஒரு சதை துண்டு என்று எழுதுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஈரல் குழை துண்டு என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அதை சொல்லப்படும். ரசூலுல்லாஹ்வுடைய குர்ரத்துல் அயின், பெருமானாருக்கான கண் குளிர்ச்சி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்பது பிரபலமானது. இந்த உலகத்தில் தந்தைகளிடமிருந்து மக்களுக்கு தந்தையை போன்ற தன்மைகள் செல்லுவாரும். சில பேர் அவர்களுடைய தகப்பனார் எப்படி நடக்கிறாரோ அதே போல நடப்பார்கள். தகப்பனார் பேசுவது போல பேசுவார்கள். தகப்பனார்கிட்ட உள்ள சின்ன சின்ன ஸ்டைல் கூட அப்படியே அது ஜீன் வழியா அடுத்த தலைமுறைக்கு வந்துடும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடையும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நடையும் கொஞ்சம் கூட பேசாமல் அந்த ரெண்டும் அப்படி ஒத்துப்போகும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வம்ச வழித்தோன்றல்கள் என்று இந்த உலகத்தில் இன்றைக்கு வரையும் அறியப்படக்கூடிய அகல பைத்துகள் ஆல பைத்துகள் அத்தனை பேரும் அவர்களையெல்லாம் இந்த உலகத்திற்கு தந்தது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. காரணம், எல்லாமே மௌத் ஆயிட்டாங்க. மற்ற மூணு பெண்மக்கள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா, யாருக்கும் மக்கள் நீண்ட காலம் இருக்கவில்லை. நினைத்தது ரெண்டு, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவனுடைய தாய் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமாவிடமிருந்துதான் உலகத்திலே ரசூலுல்லாஹுடைய வம்சம் தழைக்கிறது. இந்த உலகத்தில் அகில பைத்துகள் எல்லாம் உருவாக்குவதற்கு காரணமானவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி நிறைய நாம் அடிக்கடி பேசுவோம். ஃபாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா அப்படின்னு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க இதெல்லாம் நிறைய பேசுவோம். அவர்களுடைய சிறப்பு பெயர் ஒண்ணு பத்தூன்றது அவங்க பேர், ஃபாத்திமா பத்தூன். பத்தூன் அப்படிங்கிறது அரபி வார்த்தை, தனியாவே பத்தூன்னு பேர் வைப்பாங்க. ஃபாத்திமா பத்தூன்மா, பத்தூன்னா எல்லாவற்றையும் துண்டித்து தனியாக தெரிதல், அது பேர் பத்தூன். அல் முன்ஹதி அது அன் குல்லி ஷைன்னு அரபி எழுதுறத சொல்லுவாங்க. மற்றதை எல்லாம் விட்டுட்டு தனியா துண்டா தெரியாது. பத்தூன் என்கிற பெண்களுக்கான சிறப்பு பெயர் இந்த உலகத்துல ரெண்டு பேருக்கு தான் சொல்லப்படுகிறது. ஒன்று மரியம் அம்மையார், இன்னொன்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. வேற யாரையும் பத்தூன்னு சொல்றதில்லை இஸ்லாமிய வரலாற்றில். பத்தூன் அவர்களின் அழகால் எல்லாரையும் விட ஃபாத்திமா மேலானவர்கள்.
அவர்களின் அந்தஸ்தான் உலகத்திலே இருக்கிற எல்லா பெண்களையும் விட. இது நூற்றுக்கு நூறு உண்மை. காரணம், பெற்ற தாய் யார் என்று பார்த்தால் உலகத்தின் முதல் முஸ்லிம் கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. பெற்ற தந்தை யார் என்று பார்த்தால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஒரு தம்பதிக்கு செல்லமான அன்பான மகளாய் வந்து பிறப்பது என்பது அந்த பாக்கியத்திற்கு உலகத்தில் ஈடு இணையே கிடையாது. அந்த அடிப்படையில் ஃபாத்திமா பத்ரூல் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப விரும்புவார்கள். ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா வெளியூர் போறதுன்னா கடைசியா ஃபாத்திமா வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் அங்கிருந்து கிளம்புவோம். வெளியூர்ல இருந்து வந்தாங்கன்னா முதல்ல ஃபாத்திமாவுடைய வீட்டுக்கு வந்துட்டு அங்க சந்திச்சுட்டு தான் மற்ற இடங்களுக்கு வருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அதிகமாக பிரியம் வைத்திருந்தாங்க. வீட்டுல இருக்கிற போது, வீட்டுல உள்ள எல்லாரும் இருக்கிற போது ஃபாத்திமா வந்து விட்டால் எழுந்து நின்று விடுவார்கள். நல்லா பக்கத்துல போய் நெற்றியில முத்தமிட்டு கூப்பிட்டு வந்து தங்களுடைய இடத்துல உட்கார வைப்பார்கள். ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் போனாலும் அவர்கள் எழுந்து வந்து ரசூலின் நெற்றியில முத்தமிட்டு கூட்டு போய் அவரை வைப்பார்கள். ஒரு தந்தை மகளின் பாசத்தில் ரசூலுல்லாஹுக்கு பிறந்த எல்லா மக்களையும் விட ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா மேல அதிகமான பிரியம் இருந்தது. அல்லாஹுவும் கூட ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா விஷயத்தில் உயர்ந்த அந்தஸ்தை வைத்தார். ஒரு செய்தி சூரா இன்சான் அல்லது சூரா தஹர் என்ற குரான்ல ஒரு சூரா இருக்கு, 29வது ஜுசூரா. அதுல அலி ஃபாத்திமா தம்பதியினர்கள் ரதியல்லாஹு அன்ஹுமா சாப்பிடுவதற்கு வைத்திருந்த உணவை ஒரு நாள் ஒரு ஏழை வந்து கேட்பார். அவர்களுக்கு இருக்கிற உணவை கொடுத்து விட்டு பட்டினியாக இருப்பார்கள். இது கேள்விப்பட்டிருப்பீங்க. மறுநாள் ஒரு எத்தீம் வந்து கேட்பார், அனாதையானவர், கொடுத்து விடுவார்கள், பட்டினி ஆகியிருப்பார்கள். மூன்றாவது நாள் ஒரு கைதி உணவு கேட்பார், கொடுத்து விடுவார்கள். இந்த மூணையும் பாராட்டி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறான், அப்படின்னு குரான்ல வருது. அந்த அலி ரதியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா ரெண்டு பேரும் மிஸ்கீனுக்கு உணவு கொடுத்தார்கள், யத்தீமுக்கு உணவு கொடுத்தார்கள், கைதிக்கு உணவு கொடுத்தார்கள். எல்லா தப்சீர்களையும் இந்த விஷயம் எழுதப்பட்டிருக்காது. இந்த ஆயத்து மிஸ்கீனுக்கு, யத்தீமுக்கு, கைதிக்கு உணவு கொடுத்தது அலி ஃபாத்திமா தம்பதியினர். இவங்களுக்கு சொர்க்கத்துல என்ன கூலி அப்படின்னு நல்லா சொல்றான். பாத்தீங்கன்னா வரிசையா வருது, 10,000 சொர்க்கத்துல அவங்க என்னென்ன குடிப்பாங்க, சொர்க்கத்துல அவங்களுக்கு என்னென்ன விரிப்பு, சொர்க்கத்துல அவங்களுக்கு என்னென்ன மரம், அதாவது சொர்க்கத்துல என்னென்ன இருக்கோ ஒரு கிட்டு கூட மிஸ் ஆகல. அத்தனையும் அல்ல அந்த சூறால சொல்லிடுறான். அந்த சூறாவுடைய தமிழ் எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும். சொர்க்கத்துல குடிக்கிற குடிபானம், குவளை, தட்டு, பணியாளர்கள் எல்லாம் பேசுறான். ஒரே ஒரு விஷயம் பேசல. என்னன்னா மற்ற சூறாவில எல்லாம் சொர்க்கத்தை பத்தி பேசுற ஒரு செய்தி வருது, ஆண்களுக்கு ஊர்லீன்கள் அங்கே இருப்பார்கள், ஆண்களுக்கு அழகான பெண்கள் இருப்பார்கள். அதை சொல்லணுமா இல்லையா, எல்லாத்தையும் சொல்றான். சொர்க்கத்தின் உணவோதைகள், சொர்க்கத்தின் குடிவானங்கள் அத்தனையும் பேசுறத ஊருளின் மட்டும் பேசி. ஊருளின் சூரத்து வாக்கையாவில் வருகிறது, ஊருளின் சூரத்து சாப்பாத்துல வருகிறது, ஊருளின பத்தி நிறைய சூறால வருகிறது. இந்த சூறால வரல. ஏன்னா பேசுறது ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா பத்தி. எந்த பெண்ணுக்கும் அவருடைய கணவருக்கு இன்னொரு துணை இருக்குதுங்கிறது பெண்கள் ஏற்க மாட்டாங்க. அது எவ்வளவுதான் பெரிய தக்குவாவாக இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரமாக பெண்கள் மனசு ஏற்றுக் கொள்ளாது. ரப்புல் ஆலமீன் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவினுடைய மனம் சஞ்சலப்படக்கூடாது என்று அந்த சூறாவில ஹோருளின்னு சேர்க்கல. மீதி எல்லாத்தையும் சேர்த்திட்டா, சொர்க்கத்தினுடைய டம்ளர், கிளாசு, பூஜா எல்லாத்தையும் சொல்ற. அல்லாஹுவுக்கும் ரசூலுக்கும் உலகத்தில் ஆக பிடித்தமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா.
தாய்மார்கள் இன்னைக்கெல்லாம் ரொம்ப சொகுசாக நம்ம வீட்டில் இருக்கிறோம். அதாவது அவங்க வீட்டில் இருந்து பாத்திமா ரவியல்லாங்க வீட்டில் இருந்து நல்ல தண்ணி எடுக்கிறதுக்கு கிணறுக்கு போகணும். அங்கே போய் தண்ணி எடுத்து வருவாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு முழு தண்ணியும் கிணத்துல இருந்தால் கொண்டு வரும். அதிர்வதியல்லாக அன்பு உள்ளிட்ட செல்வசில் ரவியல்லாக உள்ளிட்ட பிள்ளைகளுடைய துணிகளை துவைக்க துணிகளை எடுத்துக்கொண்டு அங்கே கிணற்றுக்கு போக வேண்டும். கிணற்றினுடைய அடியில் வைத்து நம்ம ஊர்கள் எல்லாம் ஆற்றுக்கு போய் துவப்பாங்க சில நேரங்களில், அந்த மாதிரி போய் கிணத்துல கூட எடுத்து துவைச்சி துணியை எடுத்து கொண்டு வரணும். வீட்டில் அத்தனை பேருக்கும் தேவையான மாவு அரைத்து ரொட்டிக்கு தேவையான அந்த காலத்தினுடைய திருகையை கையில பிடித்து அரைக்க வேண்டும். இவ்வளவு வேலைகளையும் செய்த பெண்களை இன்னைக்கு ஊர்ல பார்க்கவே முடியாது. இன்னைக்கு கிணத்துல தண்ணி எடுக்கிற வேலை, காற்றுல போய் துவைக்கிற வேலை, துணிகளை எடுத்துட்டாங்க போற வேலை, இந்த மாவு ஆட்டுற வேலை, திருகை அரைக்கிற வேலை எல்லாமே சுற்றுதான். இப்போ குனியறதுக்கே வேலை இல்லை இல்லையா? அது ஒரு அதா துவைச்சிருது, அதா புளிக்கிறது, அதா இது பண்ணிடுது, எல்லாம் விசிறி போடுற வரைக்கும் அத்தனையுமே நடந்துருது. வாஷிங் மிஷினா இருக்கும், மாவா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், அதாவது எல்லா வேலைகளும் லகுவாகி விட்ட ஒரு காலத்தில் பாத்திமா ரவியல்லாஹு யோசிக்கிறோம். கடுமையான குடும்பத்துல வறுமை. பாத்திமா ரவியல்லாஹு அன்ஹா திருப்தியா காசு வச்சு செலவழிச்சு வாழ்ந்ததில்லை. இதுல என்ன தெரியுமா? கணவர் ரெண்டு மூணு வேலை பார்ப்பார். அலி ரவியல்லாஹு அன்ஹு கட்டடத்துல போய் வேலை செஞ்சு கட்டட வேலை பார்த்து சம்பளம் வாங்குவார்கள். மக்களுக்கு மனைவிக்கு எல்லாத்துக்கும் இருக்கிறத கொடுக்கணும் பத்தலை. ஏதாவது ஒரு ஓவர் டைம் வேலை பார்ப்போம். ஓட்டி பார்க்கலான்னு போய் எங்கேயோ ஒரு எகூதிட்டு போய் வேலை கேட்போம். அலிரதி இல்லாமல் அந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து அந்த தொட்டியில ஊற்றணும். வாலி, பெரிய வாலி, அந்த வாலியை கிணத்துல விட்டு இறைச்சி கொண்டு வந்து தொட்டியில ஊற்றணும். ஒரு வாலிக்கு ஒரு பெரிட்டம்பள். மாலை நேரத்தில் போய் அங்கே இருந்து அந்த கிணற்றில இருந்து எடுத்து தொட்டிக்கு கொண்டு வந்து ஊற்றி 11 குடம் அளவுக்குத்தான் அவர்களால் முடிந்தது. 11 பேரிச்சம்பழம் டெய்லியும் வாங்கிட்டு வீட்டுக்கு மாலை வருவார்கள். கடுமையான குடும்ப தேவை. அந்த நேரத்துல தான் சொன்னாங்க அலிரதி இல்லாமலும் ரசூலுல்லாஹி நிறைய கைதிகள் வந்திருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் கைதிகள் கொடுக்குறாங்க, நீயும் போய் ஒரு கைதி ஏதாவது பெண் கைதிகள்லாம் இருப்பாங்க வாங்கிட்டு வந்தா வேலைகள்ல உனக்கு ஒத்தாசையா இருக்கும். திருகையில் மாமரித்துக் கொண்டிருக்கிறாய், அங்கே கிணற்று வேட்டில போய் துவைக்கிறாய், தண்ணி எடுத்து வருகிறாய், ஒரு ஆள் கேட்கலாமே சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் ஐடியா இல்லை, திரும்ப திரும்ப கணவர் சொன்ன உடனே போனார். பாத்திமா ரதியல்லாஹு வீட்டுக்கு போனா ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வீடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சந்தோஷமாக வரவேற்றாங்க. என்னமா எதுக்கு வந்திருக்கிறீங்க? எல்லாம் பேசிட்டு கேட்டாங்க, என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க? இல்லை ரசூல் வந்தாட்டு ஒரு விஷயம் பேசணும், நான் வேணா அப்புறம் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கும் பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கும் இடையே நல்ல நட்பு இருந்தது. எல்லா மனைவிமார்களிடையும் பாத்திமா கபூல் ஆனவங்க, ரொம்ப பிரியமானவங்க. சல்லா அலைஹி வஸல்லம் தாமதமாக இரவு எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு கலைத்து போய் வருகிறார். பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா வந்துட்டு போன விஷயத்தை ஆயிஷா அம்மா சொல்றாங்க. பாத்திமா இங்கே வந்திருந்தார்கள். ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம் உடனே கேட்டான், என்ன விஷயமா வந்திருந்தாங்க? இல்லை என்னமோ தெரியல உங்கள்கிட்ட பேசணும்ட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நல்ல நட்போடு இருக்கிறப்ப தான் மனைவிக இந்த மாதிரி பேசுவாங்க. இந்த காலத்துல இந்த சித்தி கொடுமையெல்லாம் பாக்குறோம்ல, கணவருடைய முந்தைய மனைவிக்கு பிறந்த குழந்தையா இருந்தா இந்த ரெண்டாவது மனைவி படுத்துற பாடு அல்லாஹு அவ்வளவு டார்ச்சர் பண்ணுவாங்க. இப்ப இதே நேரத்துல ஒரு நார்மலான ரெண்டாவது மனைவியா இருந்தா அவ வந்தா என்னமோ வேணுமா அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க தொடங்குறப்போதே. அந்த மாதிரி எல்லாம் இல்லை, ரொம்ப பிரியமா சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கிளம்பினாங்க. அந்த வேகத்திலேயே அவர்கள் கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துட்டு எதுக்காகமா வந்திருந்தேன்னு கேட்டாங்க. தந்தைகிட்ட எதையும் வேணும்னு சொல்லி கேட்டு
வாங்கி அப்படி ஒரு லக்ஸரி லைஃப் எல்லாம் அவங்களுக்கு இல்லை. கேட்கறதுக்கு கூச்சமா இருக்கு. சொல்லாவே வீட்டுக்கு வந்துட்டாங்க. உன விவரத்தை சொல்ல வேண்டியதானே, கேட்கவே இல்லை. அழிவதி எல்லாம் சொல்றாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து சாதாரணமா வீடுகள்ல பெண்கள் என்ன மொபைலு, அது எத்தனை இன்ச்சு, அது என்ன மாடலு, எல்லாத்தையும் சொல்றாங்க. அதுவும் காலங்கள் மாற மாற ஆன்லைன்ல மொபைல்லே வந்துருச்சு எல்லாம். செருப்பு வேணாலும், துணி வேணாலும், போன் வேணாலும் அங்க இதை வாங்கிக்கிட்டான்னு கேட்கறாங்க. அமுத்திட்டா காலைல 9 மணிக்கு கொண்டுருவாங்க. ஒரு அமுத்து தான், அமுத்துனா காலையில டெலிவரி வந்துடும். லக்ஸரி லைஃப் எல்லாம் தெரியும், என்னன்னே தெரியாது. அழிவதில்லான்னு சொன்னாங்க. ரொம்ப வேலை செய்யுது, கிணத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வருது, கிணத்துல போய் துவைச்சிட்டு வருது, திருக்கையில மாமரிச்சுட்டே இருக்குது. யாராவது கூட ஒரு ஆள் கொடுக்கலாமா ஒரு வேலைக்கு? மிஷனாரி சொல்லவங்க அந்த சேப்டரியே கண்டுக்காத மாதிரி சொன்னாங்க. இதா அகத்துமா மதுஜா அக்குமா, நீங்கள் இருவரும் உங்களுடைய தூங்கும் இடத்திற்கு, உங்கள் படுக்கை இடத்திற்கு வந்தவுடன் படுக்கிறதுக்கு முன்னாடி சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை போடுங்கன்னாங்க. என்னமோ ஒரு அமல் சொல்லி தர்றாங்க. ரெண்டு பாத்திமா ரதி அல்லா வாங்க அலி ரதி அல்லாமல் சரி சரி ஓதிடுறோம். அப்புறம் அந்த வேலைக்காரு அப்படின்னாங்க. அதாவது அடுத்து கிடைக்க போகுதுங்கிற மாதிரி வேலைக்காரனுக்கு பதிலாக தான் தஸ்மி கொடுத்துருக்காங்க. அந்த வேலைக்காரன் வல்காதிமு யா ரசூலல்லாஹ், ஃபலா உஅதீகுமா காதிமன், வல்லாஹி நான் உங்களுக்கு கண்டிப்பா தர முடியாது, தரவும் மாட்டேன். உங்களுக்கு காதிமா கொடுத்துட்டு வாதரு வஸாஹப ஸுஃபதி தத்வீ புதுனுஹும் மினல் ஜூ, திண்ணை தோழர்களாக அங்க இருக்கிறவங்க பட்டினியோட இருக்கிறப்போ உங்களுக்கு நான் காதிம் கொடுக்கறதா? ஒரு அடிமையை ஒரு காதிமை விளைக்கு வச்சா அது 10,000 20,000 என்ன போகுமோ அதை வாங்கி நான் சுப்பாவுக்கு அசாம சுப்பான்னு அங்க இருக்கிறாங்க பள்ளிவாசல்ல திண்ணை மதரசாங்க இருக்கிறவர்கள் அவங்கள பட்டினி போட முடியாது. அதனால நீ இதை ஓதிக்கோ, நான் தர முடியாது என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹிசனம் எழுந்து போவார்கள். காலம் எல்லாம் சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழாமல் முழுக்க முழுக்க இஸ்லாமிய முறைப்படி தந்தையால் வளர்க்கப்பட்டவர்கள். பாத்திமா போல தம் உள்ள வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே முதல்ல பாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா உடைய இந்த விஷயங்களை தெரியணும். வஃபாத் ஆகிற போது ஒரு செய்தியோட முடிக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரகசியம் பேசுவது போன்று காதோரமாக கூப்பிட்டு சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸ் சொல்லி அனுப்புறாங்க. பாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா வந்துட்டான். ரசூல் படுத்திருக்கிற நிலைமையை பார்த்து விட்டு அழுது விட்டார்கள். எப்போதும் வந்தவுடன் எழுந்து வாசலுக்கு வந்து நெற்றியிடம் முத்தமிட்டு மகளை அழைத்து செல்லும் தந்தை இப்போது படுத்திருக்கிறார். அவர்களால் எழ முடியவில்லை, பார்த்தவுடன் அழுது விட்டார்கள். அதுக்கு பிறகு சிறிது நேரம் கழித்து அங்கே அமர்ந்திருக்கிற போது பாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா கூப்பிட்டு காதல என்னமோ சொல்றாங்க. அவர்கள் அழுகிறார்கள். திரும்ப அழுத பிள்ளையை திரும்ப கூப்பிட்டு காதல என்னமோ சொல்றாங்க. அவர்கள் சிரிக்கிறார்கள். ஐஷா ரதி அல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, ஒரு அழுகையும் சிரிப்பும் எல்லாத்திலையும் ஏற்படும், ஆனா இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல ஒரு அழுகையும் சிரிப்போம், ரொம்ப குறுகிய நேரம், அழுது முடிக்க கூட இல்லை, அதுக்குள்ள அந்த முகத்தில் சிரிப்பு மாறுகிறது. ரசூல்ல என்னமோ சொன்னாங்க. பாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன சொன்னாங்கன்ட்டு ஃபர்ஸ்ட் அழுத, என்ன சொன்னாங்கன்ட்டு நீ சிரிச்ச அப்படின்னு கேட்டாங்க. மக்கூத்து முஷி சிறந்த ரசூல் இல்லா செல்லாதே செல்லும், ரசூலுடைய ரகசியத்தை நான் இப்ப வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, ஆனா அவங்களுக்கு ஆச்சரியம், திடீர்னு அழுது அந்த அழுக டப்புன்னு சிரிப்பா மாறினதுல ஆச்சரியம் அடைந்தார்கள். அவர்கள் காதல கூப்பிட்டு சொன்னது என்ன தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு ரமலானிலையும் வந்து ஒரு தடவை முழு குர்ஆனையும் இடத்திலே ஓதி கேட்பார்கள். நான் முழுமையாக ஓதி விடுவேன். இந்த தடவை 2 தடவை ஓத சொன்னார்கள். 2 தடவை முழு குர்ஆனும் ஒப்படைத்து விட்டேன். 2 தடவை ஜிப்ரீல் கேட்டதில் இருந்து எனக்கு புரிய வருகிறது, என் தவணை முடிந்து விட்டது.
என்னுடைய தவணை, என்னுடைய அஜல் நெருங்கி விட்டது, என் தவணை முடிந்து விட்டது, அநேகமாக நான் மௌத்தாக கூடும்னு சொன்ன உடனேதான் அழுது, ரொம்ப அழுதார்கள். அதற்கு பிறகு மீண்டும் கூப்பிட்டு சொன்னார்கள், பாத்திமா நான் ஒரு வேலை பார்த்தாகி விட்டாலும் அந்தி அவ்வளோ அகலி கம்பி அந்தி சையீரத்து நிசாயி அகலில் ஜெண்டா, என்னுடைய குடும்பத்திலே இருந்து என்னிடத்திலே வந்து சேருவது நீதான் முதலிலே வருவாய். மட்டுமல்ல, அல்லாஹ் உனக்கு உயரிய கிரீடத்தை தருகிறான், சொர்க்கத்தினுடைய அத்தனை பெண்களுக்கும் நீதான் தலைவி என்று சொல்லுகிறார்கள். இந்த வார்த்தையிலே தான் சிரிக்கிறார். அதாவது தந்தையை பிரியவில்லை, ஒரு 6 மாதம் இடைவெளியில் கொஞ்ச நாள் கழிச்சு நாம தந்தைகிட்ட போக போறோங்கிறது மகிழ்ச்சியை சிரிப்பை தந்திருக்கிறது. மட்டுமல்ல, சுவனத்திலே இருக்கிற அத்தனை பெண்கள், ஏறத்தாழ முதல் மனிதர் அந்த அப்பா அம்மையார்ல தொடங்கி கயாமத்து வரைக்கும் உள்ள அத்தனை பெண்களுக்கும் தலைவின்னு சொன்னதுல அடைந்த சந்தோஷம். பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா எளிமையான வாழ்க்கைக்கு உதாரணம். ஒரு குடும்ப சுவையை அற்புதமாய் தொகுத்து கணவரையும் குழந்தைகளையும் கண்ணாக பார்த்து கொண்ட ஒரு விஷயத்தில் உலக பெண்களுக்கெல்லாம் உதாரணம். 28 வயசிலே உலகத்தில இருந்து விடைபெறுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகள் எல்லாமே அந்த வயசுக்கு கீழேயே போய்விட்டார்கள். 28 வயசு ரசூலின் கடைசி காலத்தில் உயிரோடு இருந்த ஒரே மகள் பாத்திமா மட்டும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வயசு 60, 61, 62, 63. இப்பவெல்லாம் எந்த பெண்மகளும் இல்லை பாத்திமாவை தவிர. இதெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள், என் மகள் பாத்திமா திருடினாலும் நான் கையை வெட்டுவேன்னு சொன்னப்போ ஏன் பாத்திமாவை சொன்னாங்க? என்ன கிட்டாப்பில் எழுதுறப்ப அந்த செய்தி எழுதுறாங்க, வேற யாரும் அப்போ உயிரோடு இல்லை, ஒரே ஒரு மகள் தான் இருந்தார்கள். பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவை அப்படி பார்த்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தின் ஆடம்பர வாழ்க்கையை விரும்பாமல் வாழுகிற, ஆடம்பரத்தை தேர்வு செய்யாத பெண்கள் எல்லாம் இன்மையிலும் சிறப்பாக இருப்பார்கள், மறுமையிலும் சிறப்பாக இருப்பார்கள் என்பதுதான் பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா நமக்கு சொல்லுகிற பாடம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கை, ஆற்றிய சேவை, நபியின் குடும்பத்திலே பிறந்த பெருமை இவைகளுக்கெல்லாம் பகரமாய் உயர்ந்த ஜன்னத்தில் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ் அவர்களை சேர்ப்பானாக. அவர்கள் போன்று இல்லாவிட்டாலும் அவர்களிடத்தில் இருந்த கொஞ்ச நெஞ்ச இறை அச்சம், வெட்கம், பத்தனித்தனம், நாணம், கற்பொழுக்கம், இந்த அத்தனையும் அல்லாஹ் நம்முடைய பெண்களுக்கும் நசீபாக்குவானாக. ரப்பனா தக்கப்பல் மின்னா ஸலாத்தனா வஸியாமனா வக்கியாமனா وَرُكُوعَنَا وَسُجُودَنَا وَتَضَرُّعَنَا وَتَخَشُّعَنَا وَتَمِّنْ تَقْصِيرَ أَعْمَالِنَا يَا رَبَّ الْعَالَمِينَ وَصَلِّ وَسَلِّمْ عَلَى سَيِّدِنَا مُحَمَّدٍ وَآلِهِ وَصَحْبِهِ أَجْمَعِينَ وَالْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ صَلَّى اللَّهُ عَلَى مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ sallallahu ala muhammad sallallahu alayhi wa sallam sallallahu ala muhammad ya rabbi salli wa sallim